Hi, hello and வெல்கம் டு my சேனல் விக்னஸ் the ஃபிட்னஸ் ஸோ இன்னைக்கு நம்ம மூணு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபீஸ் என்னெல்லாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்களா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சீரிஸில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸ் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வீடியோஸை பார்த்துட்டுருக்க ஒவ்வொரு உமனையும் ஹெல்த்தியராக சாப்பிட்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா உமன் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்தால் தான் அவங்களோட ஃபேமிலியை ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அதுதான் எங்களோட மோட்டோ ஸோ வாங்க லேடிஸ் இன்றைக்கான ஹெல்த்தி ரெசிபீஸ் என்னெல்லாம் அப்படின்றத வியோக்கில் போய் பார்க்கலாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் செய்ய போகிறது பன்னீர் ஸ்டப்ட் பாலக் சப்பாத்தி இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் மெனு டின்னர் மெனு எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறமா நமக்கு போன்ஸும் வீக் ஆகும் மசில்ஸும் லாஸ் ஆகும் இது ரெண்டுமே இருக்குது நிறையா பேர் வந்து போன்ஸ் தான் வீக் ஆகும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க பட் அது மட்டும் கிடையாது மசில்ஸும் லாஸ் ஆகும் மசில் லாஸை வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க போகிறது வந்து அயன் ரிச் அஸ் வெல் அஸ் ப்ரோட்டீன் ரிச் ஆன ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து வச்சு செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை ஜஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரா வந்து போடணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இது கூட நம்ம விட்டமின் சி ரிச்சான ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறேன் அதுதான் வந்து கேப்சிகான் இது கூட வந்து ரெண்டு சில்லி வந்து ஆட் பண்ணுறோம் க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட வந்து உங்களுக்கு மசாலாஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மசாலாஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே தேவை இல்லை எல்லா ஃப்ளேவர்ஸும் இதிலேயே வந்துடும் இன்னுமே உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா ரெட் சில்லி பவுட்ரு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆர் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம கிரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ண போகிறோம் பன்னீர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பன்னீர் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வதக்கணும் இதுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸ்க்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஸ்பெஷலாக ப்ரோட்டீன் ரிச்சான இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம் அதாவது இந்த பன்னீர் கேப்சிகன் ஆனியன் எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது கூட பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இது வந்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த கடலை இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து ஜிங்க் வந்து அதிக அளவில் இருக்குது அதுவுமே வந்து நமக்கு தேவை ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்திக்கு வந்து டோ பெசைகிறதுக்கு நம்ம பாலக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் பாலக் லீவ்ஸ் வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஹாட் வாட்டரில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு இஞ்சியுமே ஆட் பண்ணியிருந்தேன் இஞ்சி அதுக்கப்புறமா பாலக் சால்ட் ஆட் பண்ணலை மாவில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு எயிட்டி பர்சன்டாவது நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட் அதாவது பாலக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து இது யூஸ்ஃபுல் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு சார் ஆட் பண்ணுறதோ இல்லை ஜஸ்ட் கலருக்காக ஒரே ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணுறதோ கூடாது நிறைய நீங்கள் ஆட் பண்ணி இதை நீட் பண்ணணும் இது நல்லா நீட் பண்ணிட்டு இது வந்து ரெஸ்ட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து தேய்க்கும் போது நல்லா வரும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம் நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா மசாலா கேர்டு இந்த மசாலா கேர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் மசாலா கேர்டில் வந்து யூஸ்வலி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சால்ட்டு கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க பட் நம்ம இது வேறு மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்ங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கமாக பால் வந்து சுட வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து மக்கானா மில்க் பவுடர் ஆட் பண்ணி ஒரு ட்ரிங்க் அதாவது ஒரு மில்க் ஷேக் வந்து பண்ண போகிறோம் அதுதான் வந்து நம்மளோட தேர்ட் ரெசிபி ஸோ அதுக்காக பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மக்கானா மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணி சுட வைக்கிறேன் இப்போ வந்து அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சியில் வந்து ஆட் பண்ண போகிறோம் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் இதுதான் வந்து கேர்டில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ரெடி ரெடியாச்சு அதை நல்லா ஆற வைக்கணும் ஏன்னா மில்க் ஷேக் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ நல்லா கூடவுன் பண்ணும் நம்ம இப்போ ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஆறிடுச்சு இதை வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ளாக் அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு கப்பில் வந்து கேர்ட் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த ஃப்ளாக் சீட்ஸ் பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும் ஏன் வந்து இது ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சமாக ஊறுனா நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் முக்கியமாக அதுக்கப்புறமா இது கூட வந்து சினமான் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ சினமான் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இதுவுமே செட் ஆகட்டும் இது நம்ம சப்பாத்தி போடுறதுக்குள்ளே இது நல்லா வந்து ஊறிடும் அவ்வளோதான் இது கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆர் லெமன் ஜூஸ் கூட ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த மக்கானா மில்க் வந்து ஆறிடுச்சு மக்கானா மில்க் வந்து மிக்சியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அதில் ரெண்டு வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதை வேறு எந்த ஸ்வீட்னரும் வேணால் உங்களுக்கு வேணால் இன்னும் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு கிளாஸில் வந்து ஃபில் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம் அது வந்து கூல் ஆகட்டும் நம்ம வந்து லஞ்சுக்காக வந்து இந்த ரெசிபிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த மில்க் ஷேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு கோம்போவாக இருக்கும் இந்த லன்ச்சுன்னு சொல்லலாம் ஓகே இப்போ வந்து கிளாஸில் வந்து ஆட் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லன்ச் பிளேட்டை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வழக்கமான கூட்டு பொரியலை விட ஒரு லஞ்சுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி லன்ச் வந்து பண்ணி கொடுங்க இப்போ நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு ஸ்பைசி கேர்ட் ரெடி ஆயாச்சு ஸ்டஃபிங் பராத்தா டோ எல்லாமே ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ பராத்தா பண்ணிக்கலாமா இப்போ ஒரு உருண்டை அளவுக்கு வந்து மாவு எடுத்தாச்சு இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நீட் பண்ணுற அளவுக்கு மாவு வந்து டஸ்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நீட் பண்ணதுக்கு அப்புறமா கூட தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ மேக்சிமம் உங்களுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுடுங்க கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் போல் சீஸுமே இந்த ஸ்டஃப்பிங்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ளோரை வந்து டஸ்டிங்க்கு எடுத்துக்கலாம் ஏன் வந்து இத்தனை தடவை நம்ம டஸ்டிங்க்கு எடுக்கிறோம் இது வந்து மேக்ஸிமம் ஹாஃப் கீரை அப்புறமா ஹாஃப் வந்து மாவு இதை வச்சு தான் ரெடி பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைட்ஸில் வந்து நீங்கள் விரிச்சு விடுங்க சென்டரில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க அந்த எட்ஜஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் விரித்து விட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின் ஷீட்ஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளுக்கு லஞ்ச் வந்து இப்போ ரெடியாக போகுது எனக்கு வீடியோ போடும்போதே வந்து டெம்டிங்காக இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியரான லஞ்ச் காம்போஸ் டின்னர் காம்போஸ் இல்லைனா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ இன்ஸ்டாகிராமில் மறக்காம எங்களை வந்து டேக் பண்ணுங்க நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி மக்கனா மில்க் பவுடரோட ரெசிபியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் உள்ள சேனல் இருக்குன்னு சொல்லி டைம் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து விடுங்க